Halo, ya terus asli ya Pak Sandi? Sulung Emang alergi abis sih lah mau kerja? sulung kan Sulung kerja? Vera bro Sorry, pesa virupo lah nah, illa kaal virupo illa apadengar mari sulli irin ya, epome site far oda pesa. Apri ya unu illa, shoot lah kan kena jumma. Nah, adan night la free ala arupo apadengar, night rendu time kupte, nah rendu time shooting la sonna. Adan inge, poa kupting ya. ஆமா அனி அன்னைக்கு 8 மணிக்கு ஓடி கூப்பிட்டா அப்புறம் 10 மணிக்கு ஓடி கூப்பிட்டேன். ஆமா சரி அதெல்லாம் விடு, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். என்ன மூணு ரெண்டே வார்த்தை மட்டும் சொல்லு. சொல்லுங்க. சிங்கப்பூர் நான் போறேன், நீ வர முடியுமா? என்ன ஒரு தான் கேட்க சொன்னாங்க, அதனால நான் கேட்டேன். எதுக்கு போறீங்க? டான்ஸுக்கு எதுக்கு? டான்ஸ் இல்லடி, சர்வீஸ்க்கு தான். நான் அதிகமா கேட்பனே. எவ்வளவு சொல்லு, பேசுவோம், ஒத்துவமா போவோம், இல்லைன்னா விடு. இதுல என்ன இருக்கு? நம்ம சொன்னாங்கன்னு தெரியும் எனக்கு. ஐயன் கேல நான் சொல்றேன், அதுக்குதான் அன்னைக்கே கூப்பிட்டேன். நீ பிஸியா இருக்க ஒன்னா விட்டுட்டேன். எந்த இடத்துக்கு போறீங்க? சிங்கப்பூர். அதான் எந்த பிளேஸ்க்கு? சிங்கப்பூர் வில்லேஜ்லதான் ஹோம் போட்டு கொடுப்பாங்க. வில்லேஜ் தான். வில்லேஜ்னா நம்ம தேக்க பக்கத்துல இருக்குல்லடி. ஆமா, அங்க ரூம் போட்டு கொடுத்துருவாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா இப்ப நான் போறப்ப பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 6 சிங்கி புக்கிங் வந்துடும் கம்பல்சரி. இப்ப லாக்டவுன்ல 6 மாசமா யாருமே போகலங்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரலாம். அத கணக்கு இருக்காது இவ்வளவுதான் அப்படிங்கும் போது. ஏன்னா நம்ம சம்பளம் இருக்கணும். 2 மாசம் இருக்காடி. சரியா 2 மாசம் தான். நான் என்ன சேலரி என்ன எதுன்னு கேளு, ஏன்னா நான் நீ சொன்னாதான் நாங்க பேச முடியும். கேக்குறது யாரு? அவங்க யாரு? எங்க ஓனரு? நான் போய் வேலை பார்த்த ஓனர். சிங்கப்பூர் போயிட்டு தெரியல உனக்கு? அதே ஓனர் தான். இப்ப நான் போனாலுமே நான் தான் உன்ன மெயின்டைன் பண்ணணும். எங்க அனுப்புறது, காசு வாங்குறது, எங்க ஓனருக்கு போடுறது எல்லாமே நான் தான் பாக்கணும். இப்போ அவங்க எனக்கு சேலரி இன்னும் கொடுக்கல, ஏன்னா நான் தான் வாங்கல. லாக்டவுன்னால யாருக்குமே காசு இல்ல. எங்க ஊருக்காரதான், எங்க சொந்தக்காரதான், எங்க மாமா தான் அவரு. அவரே எனக்கு 3 லட்சம் பணம் கொடுக்கணும். இப்ப நான் போனேன் அப்படின்னா உனக்கு வேலை போட்டுட்டு எனக்கும் சேலரி எல்லாம் வரும். இதே நான் யாருக்குமே தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு மட்டும்தான். நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கால் பண்றதே யார்கிட்ட சொல்லாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தெரியல உனக்கு. நானும் ஒரே உன்ன மாதிரியே தான். சரியா, பிடிச்சா உயிரை கொடுப்பேன், பிடிக்காம எதுத்தானா தூக்கி சங்க எடுத்து போடுவேன். நானா ஏன் ஜெயிப்பும் பத்திக்கே தெரியாது தெரியுமா? நான் உங்க பேசுனது அப்புறம் எப்படி உங்களுக்கு நம்ம தெரியும்? இல்ல நம்பர் கொடுத்தது அவர் தான். திட்டுவேன்னு சொல்லி கொடுத்தாரு, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாமாமா அப்படின்னு. இருந்தாலும் ஏதாவது சட்டம் போட போறாரு. ஆனா யாருக்குமே அவன் நம்பர் நான் சொல்லவும் மாட்டேன். நிறைய பேர் கேட்டாங்க, எனக்கு கேட்ட பேசியா வருமா? எனக்கு அந்த பத்தி சம்மந்தம் இல்ல, நான் இது வரைக்கும் பேசினது இல்ல அப்படின்ட்டு காட்டிக்க மாட்டேன். டி என்ன நம்ம ஆனா சிங்கப்பூர் போயிட்டேன், எப்படி போனேன், யார் மூலியம் போனேன், எதுக்கு போனேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சரியா, அந்த மாதிரிதான் என்கிட்ட பழகி போறேன்னா அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு. சரி, உனக்கு இப்ப சேலரினா எவ்வளவு நீ கேட்ப? ஆனா 2 மாசம் விசா. அனையமா அடுத்த மாசம் நான் கிளம்பிடுவேன் நினைக்கிறேன். உங்க பாஸ்போர்ட் இருக்குல்ல? இல்லக்கா, அதெல்லாம் இருக்கேன்ட்ட. இப்ப நான் இங்க சென்னையிலயே ஒரு நாளைக்கு ஒருத்தங்கள்ட்ட 2 டைம் 2 ஹவர்ஸ் இருந்தாலே நான் 1 லாக் வாங்குறேன் இங்க சென்னையில. சரி, அப்ப சிங்கப்பூர்னா அதை விட ஜாஸ்தியா தான் வாங்குவேன். மந்த்லி சேலரி மாதிரி சொல்லு, ஏன்னா அவங்க தான் ரூம் சாப்பாடு விசா எல்லா செலவும் அவங்கதான் பாக்கணும். அதனாலதான் கேக்குறேன். ஏன்னா நம்ம இங்க வாங்குறது வந்து தனியா இருக்காங்க. எதுவும் வேலை வரலன்னா அப்புறம் எப்படி? உனக்கு சேலரி தான் வருதோ வரலையோ அது வேற கணக்கு. உனக்கு சேலரி நம்ம வேலை வந்தாலும் வராட்டினாலும் அவங்க சம்பளம் கொடுத்தாங்க உனக்கு. 15 நாளைக்கு 1 வாட்டி உன் அக்கௌண்ட்ல சம்பளம் போயிடும். சரியா? ஏன்னா நம்ம நம்ம போறோம் அப்படிங்கறத நம்மளோட இது மட்டும் பாக்க கூடாதுல்ல, எல்லாரோடதையும் பாக்கணும்ல. நம்ம சேஃப் தான் ஃபர்ஸ்ட். 5 லட்சம் பேசுங்க. 5 லட்சம் ரூபாயா? ஒரு மாசத்துக்கா? 2 மாசத்துக்கு சேர்த்துக்கா. ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் ரூபா பேசவா? சரி, 3 ஆ பேசுங்க. 6 லட்சம் பேசுங்க. 3 ரூபா பேசவா? சரி, 1 மந்த்துக்கு. ஆமா, அப்படி போற மாதிரி இருந்தா இப்ப என்னால வர முடியாது. நான் படம் கம்மிட்டா இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் வர முடியும். அதான் எப்ப வர முடியும் உனக்கு? நெக்ஸ்ட் மந்த். அதான் அடுத்த மாசம் தான் ரன்னிங் வந்து. அடுத்த மாசம் தான் சரியா? நமக்கு வந்து என்ன டூரிஸ்ட் விசா அலோட் அலாட் பண்றாங்களா இல்ல பர்மனன்ட் விசானா வந்து அதுக்கு 3 கூட ஆகும் அமௌண்ட். ஏன்னா 3 லட்சம் ரூபா கட்டணும் பாங்க. இப்ப எங்களுக்கு விசானா 50,000 ரூபாய் டிக்கெட்டு, 40-30,000 அந்த 1 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிரும். இந்த விசா மாதிரினா உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கட்ட சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரிதான் கேக்குறேன் நானு. நானும் ஆல்ரெடி சிங்கப்பூர் போயிட்டு நான் கேள்விப்பட்டேன். வேணி நீன துபாயில வந்து பப்புல இருந்தீங்களா டான்ஸ்? திருப்பூர் வேணின்னு சொல்லி குண்டா ஒரு பொண்ணு இருக்குமே. எனக்கு தெரியும் பேசவா?
1 month 3 lakhs 1 month 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 1 month
எப்ப எப்படி காத்துட்டு இருக்க, நீ சோசியல் மீடியால ஆமான்ட்ட, நானும் சோசியல் மீடியால ஆமான்ட்டேன். அதுவே இப்ப எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, எனக்கு குடியிருக்கிற வீடு இப்ப வீடே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல இருந்தேன் நானு. ஆமா, ஏன்னா சொந்த வீடு கூட பதிக்கு வாங்க, இடம் கிடக்குது, அதை லோன் போட்டு கட்டுறதுக்கு எல்லாம் நமக்கு டைம் ஒன்றும் இல்ல, அந்த அளவுக்கு பொறுமை இல்ல எனக்கு. ஒரு அடி போட்டு சிக்கன் தர வீடும் இப்பதான் விற்க போறாங்க, வித்தவன மேல ஒரு வீடு வாங்கிட்டு அடுத்தடுத்து நிறைய இருக்கு. போக போறோம் உடனே கூட்டிட்டு போலாம், நீ எப்ப என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க விசா போட்டுருவாங்க, பாஸ்போர்ட் மட்டும் அனுப்புனீங்கன்னா போற போற நேரம் ஒட்டுக்க போயிடலாம். ஏன்னா ஒரே இடத்துல தான் தங்க போறோம், ஒரே மாதிரி தான் வேலைக்கு போவேன். ஏன்னா எனக்குதான் சிங்கப்பூர் எல்லாம் நல்லா தெரியும் ஏரியா போறாமே, உனக்கு இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. போக போறா வந்து அமௌண்ட் மட்டும் கணக்கு கொடுத்துட்டு சாயங்காலம் நான் ஓன கட்டி விட்டுருவேன். ஏன்னா அவர் இப்ப இந்தியா இப்பதான் வரப்போறாரு, மூணு வருஷம் ஆச்சு அவர் போய். அதான் சரி கேளுமா அப்படின்னா, செம்ம கேரக்டர், தங்கமான மனுஷன். கல்யாணம் ஆகல, சின்ன பையன் தான், அதே நஷ்டம் பயன்தான், வேற யாரும் இல்ல.